அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் சோசியல் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் பகுதியாக இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம். சோசியல் செக்யூரிட்டி என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. அதாவது அவனுக்கு என்ன தேவை, தொடர்ச்சியாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்வது தான் இந்த சோசியல் செக்யூரிட்டி. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துருச்சு, சோசியோ எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சு. ஸோ மனிதனுடைய எண்ணங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து மனிதனுடைய முயற்சியை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சோசியல் செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து காலகாலமாக ஹிஸ்ட்ரி தொடங்கினதுலேருந்தே இருந்துகிட்டு இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும், மக்களுக்கு சில உதவிகளை புரியும். அந்த உதவிகள் தான் நம்ம இங்கே வந்து சோசியல் செக்யூரிட்டின்னு பார்க்குறோம். பொதுவாக நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா லேபர் சம்மந்தமாக பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து லேபர் சம்மந்தமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழிலாளருக்கு மத்தியில் நிறைய சவால்களை எப்போ உருவாக்கியது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய தொடங்கிய காலத்திலிருந்து அந்த சவால்கள் உருவாக்கியது. ஸோ அந்த தொழிலாளர்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு எப்படி கொடுக்கறது, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கொடுக்கறது, ஸ்கீமாக இருக்கிறது நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் நிறைய கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு வந்து சட்டங்களாக நிறைய இயற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படி உருவாகியது, இது வந்து ஆர்ஜின் எங்க, தொடக்கம் எங்க, அதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சமூக பாதுகாப்பு என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஒரு மனிதன் இருக்கிறப்போ அவனுக்கு வந்து அடிப்படை தேவைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலகாலத்துக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க பொதுவாக அந்த டெக்னாலஜி வரும்போது டெவலப்மெண்ட் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த டெவலப்மெண்ட் வரும்போது அதனுடைய தேவைகளும் வந்து மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை, சொசைட்டியில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை, அவங்களும் வந்து வாழணும், அவங்க வந்து மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களையும் வந்து மாற்றிக்கணும். ஸோ அது வந்து தான் அது வந்து அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறது வந்து ஒரு விதம், அவங்களோட டெவலப்மெண்ட்டையும் கொண்டு போகணும். ஸோ மக்களை வந்து எல்லா போலீஸ் ஸ்டேட்ல இருந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறாகுது, அதாவது ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னாவே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சோசியல் செக்யூரிட்டி என்பது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் வந்து என்ன கொடுக்கறது அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சொசைட்டில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கும். ஸோ எக்கனாமிக் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கலாம், நம்ம வந்து எக்கனாமிக் செக்யூரிட்டி இருக்கு பொதுவாக, லேபர் அப்படின்னும் போது பொதுவான எக்கனாமிக் செக்யூரிட்டி இருக்கும். பட் பாதுகாப்பு என்பது அது வந்து டிஃபென்ஸ் அந்த மாதிரி போயிடும். நம்ம இங்கே வந்து சோசியல் செக்யூரிட்டி என்பது சமூக பாதுகாப்பு என்பது அவனுக்கு அடிப்படை தேவைகளுக்கும் உணவு கொடுப்பது, வேலைக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அவனை இறந்து விட்டா என்னென்ன ஒரு விஷயங்கள், அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இறந்து விட்ட ஒரு தொழிலாளி இறந்துடுறாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு உண்டான பாதுகாப்பு, வேலையை விட்டு வேலையை இல்லாமல் போய்க்கிறது அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, வேலை செய்யும் போது அவருக்கு ஏதாவது அடிபட்டு விட்டால் அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, இது மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொழிற்சாலைகள் வர வர பெருக பெருக வந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது 1930களில் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். 1930களில் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கேட்டிருந்தாங்க, இந்த கேள்வி வந்து வந்திருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சோசியல் செக்யூரிட்டி காயின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரஹாம் எப்ஸ்டைன் அப்படின்னு பார்க்குறோம், அக்ரஹாம் எப்ஸ்டைன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் 1935 யார் பிரசிடென்ட் அப்படின்னா ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1935 இவரால் கொண்டு வரப்பட்டது, எங்க கொண்டு வரப்பட்டது அப்படின்னா யூஎஸ்ஏ அப்படின்னு பாக்குறோம். ஸோ வந்து இது வந்து லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின், 2018 இந்த கொஸ்டின் வந்திருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எந்த வருஷம் கொண்டு வந்தது அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ற போது யூஎஸ்ஏல 1935 அப்ரஹாம் எம்ஸ்டீன் வந்து அதை காயின் பண்ணவர், கொண்டு வந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூஸ்வெல்ட், அவர் வந்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க்ல கொண்டு வந்திருக்காங்க 1933 சோசியல் ரீஃபார்ம் ஆக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸாக கொண்டு வந்தது பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸு. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் சோசியல் பாலிசியை பண்ணுறாங்க, அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இன்சூரன்ஸு, ஸோ பப்ளிக் அசிஸ்டன்ஸ்லாம் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ரியலைஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ட்லாம் கொண்டு வராங்க. அவங்களுக்கு தேவைகள், இண்டஸ்ட்ரி அதிகமாகிடுச்சு, தேவைகள் வருது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்டை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
பொதுவாக என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக் அசிஸ்டன்ட் தான், நம்ம வந்து உதவி கொடுக்கறது தான் பொதுவாகவே வந்து சோசியல் செக்யூரிட்டினா உதவி பண்ணுறது, அரசாங்கம் வந்து உதவி பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிற இன்சூரன்ஸாக இருக்கும், ஓல்ட் ஏஜாக இருக்கலாம், பப்ளிக் ஹெல்த்து, ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ்னால் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி ஒரு விவரம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து நிறைய சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து நிறைய கொண்டு வராங்க, அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஒன் பை ஒன்னா. ஸோ நியூசிலாந்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1938 வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பிரிட்டன்லேயும் வேர்ல்டு வார் டூ டைமில் இந்த மாதிரியான பெவரேஜ் கமிட்டின்ற ஒரு கமிட்டி ஆரம்பித்து அவங்க பேசிஸில் அந்த ரிப்போர்ட் வாங்கி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆக்ட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிஸ் கவர்மெண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு சோசியல் செக்யூரிட்டியில் கொண்டு வந்துருக்குறாங்க. அதேமாதிரி இந்த பெவரேஜ் ரிப்போர்ட் நம்ம கையெழுத்து யூஎஸ்ல சாரி பிரிட்டனில் பார்த்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே யூஎஸ் கனடாலாம் வந்து பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து கோயின்சைட் ஆச்சுன்னு பார்க்குறோம். டிஎல் மார்ஷ் ரிப்போர்ட் கனடாவில் பண்ணுறாரு, யூஎஸ் நேஷனல் ரிசோர்ஸ் பிளானிங் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோசியல் செக்யூரிட்டிலாம் ரொம்ப முன்னெடுப்பு நடத்தி அதற்கான விளக்கங்கள்லாம் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வேர்ல்டு வார் டைமில் நிறைய பேர் வேலை இல்லாமல் போயிடுது, தொழிலாளிகள் வேலை இல்லாமல் போயிடுது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உழைச்சி அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎல்ஓவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரம்பிக்கிறாங்க, அந்த டைமில் ஐஎல்ஓவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லி ஸோ உலகம் முழுக்க இந்த சோசியல் செக்யூரிட்டியினுடைய ஸ்கீமு இல்லை ஆக்டை வந்து கொண்டு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பம், சோசியல் செக்யூரிட்டி ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஎல்ஓ வந்தது, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம அதெல்லாம் வந்து இந்த புக்ஸில் தெளிவாக கொடுத்துருப்போம், ஜஸ்ட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டியினுடைய ரெண்டு அப்ரோச் இருக்கும், ஸ்பெசிஃபிக் அப்ரோச் இருக்கும், ஜென்ரல் அப்ரோச்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்ப்போம். அந்த இது ஸ்பெசிஃபிக் அப்ரோச்னா ஒரு பர்டிகுலர் இதுவாக சொல்கிறது, இன்னொரு அப்ரோச் ஜென்ரலாக சொல்கிறது வந்து பிளாசிபிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக சொல்கிறது வந்து பிளாசிபிக்கல் அப்ரோச், பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்ன அப்படின்னா லார்ட் பெவரேஜ் வந்து இதனுடைய கான்செப்டை வந்து கொடுக்குறாரு. இந்த வந்து ஸ்பெசிஃபிக் அப்ரோச் சொன்னவர் வந்து லார்ட் பெவரேஜ் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஒருத்தர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறாரு. ஸோ அதாவது சோசியல் அப்ரோச்சில் ரெண்டாக எடுத்துக்கலாம், ரெண்டு அப்ரோச்சில் ஸ்பெசிஃபிக் அப்ரோச் பிளாசிபிக்கல் அப்ரோச்ன்றலாம் ஸ்பெசிஃபிக் பூரா பர்டிகுலராக சொல்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகி சிக்னஸ் ஆகிட்டா ஆக்சிடென்ட்டு டெத்து ஏதாவது ஒரு கேஸ் சொல்லி அதை விதமான பெனிஃபிட்டை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அரசாங்கம் வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்யுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ரோச் பார்க்குறோம். ஐஎல்ஓவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை டிபெண்ட் பண்ணி அதை டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேசிக் இன்கம் இனேபிலிட்டி வந்து ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கு பேசிக் இன்கம் கிடைக்கல அப்படின்னா அவங்க டிபெண்ட் ஆனவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவிகள் வந்து தேவைப்படுது. ஸோ அதை பற்றியான விஷயங்கள் தான் சொல்லுது. இந்த பிளாசிபிக்கல் அப்ரோச்ன்ற போது பார்த்தீங்க அப்படின்னா அது பொதுவாக வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபண்டமெண்டலாக எல்லாத்துக்குமே கவர் ஆகிற மாதிரி சொல்லிவிடுவாங்க சரிங்களா. அதுதான் கேஷ் பெனிஃபிட்ஸ் பொதுவாக அது பெனிஃபிட்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெனிஃபிட்ஸுங்க அப்படின்ட்டு பொதுப்படையாக சொல்லி விட்டுருவாங்க. அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாசிபிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கேஷ் பெனிஃபிட், சோசியல் இஷ்யூஸ், இது எல்லாமே அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை ஆக்சிடென்ட் எல்லாமே பண்ணும், பட் பர்டிகுலராக வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் பொதுவாக சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும் அவ்வளோதான். ஸோ பொதுவாக சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரி லார்கியூ என்ற வந்து ரொம்ப ரொம்ப அவருடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து இது மாதிரி வந்து கேள்விகள் கேட்டதில்லை, பட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வந்து கான்செப்ட் அப்ரோச்ன்றது வந்து சோசியல் நம்ம வந்து ஆக்டில் இருந்தும் சோசியல் செக்யூரிட்டி ஹிஸ்ட்ரியிலும் தான் நிறைய இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க, இந்த அப்ரோச் பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டினா என்னென்னு பார்த்தா அசிஸ்டன்ட் மாடர்ன் சோசியல் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் டிஸ்ட்ரிபியூஷன் போதும் நார்மல் சாலிடாரிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பொதுவாக சொல்கிறது தான், இந்த பர்டிகுலராக வந்து இது அதுன்னு இல்லாமல் இன்ன ஆக்சிடென்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லாமல் எல்லாமே ஒரு பொதுவான நோக்கத்திற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்டுங்க பொதுவாக. இந்த பேசிக் கான்செப்டில் அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பர்டிகுலராக என்ன தெரிஞ்சுக்கணும், கீ கேரக்டர் என்ன அப்படின்னா ரிலீஃப் கொடுக்கு. ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்தோம், பொதுவாக சோசியல் செக்யூரிட்டி ரிலீஃப் கொடுக்குது, கேஷ் பெனிஃபிட், மெடிபிள் ரிலீஃப்லாம் கொடுக்குது, ரைட்ஸ் ஆஃப் பெனிஃபிட் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் கண்டிப்பாக லீகல் ரைட்ஸ் இருக்குது. நேச்சுரல் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டே டு டே இதுக்கு என்ன தேவையோ அவங்க எக்ஸ்பென்ஸு அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அரசாங்கம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ கான்ஸ்டியூட்டன்ட் ஆஃப் த சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னா வந்து எப்பப்பெல்லாம் வந்தது ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அதை தான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ சோசியல் செக்யூரிட்டி கொடுக்குது, சோசியல் அசிஸ்டன்ட், சோசியல் இன்சூரன்ஸ், சோசியல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை டிஃபைன் பை இன்வால்வ் த லோ இன்கம் இண்டிவிஜுவல் கம்பைனிங் இன்சூர்ட் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஆஃப் ஸ்டேட். இன்எலிஜிபிள் சோசியல் இன்சூரன்ஸ் பேஸ்ட் ஆன் த நீட்ஸ் ஆஃப் த, ஸோ சோசியல் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து சோசியல் இன்சூரன்ஸ், சோசியல் அசிஸ்டன்ட், அதாவது கம்பைனிங் கான்ட்ரிபியூஷன். சோசியல் இன்சூரன்ஸும் போது அரசாங்கம் கொடுக்கும், இண்டிவிஜுவலையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு, எம்ப்ளாயரும் கொடுத்துருப்பாங்க, அது வந்து சோசியல் இன்சூரன்ஸ். சோசியல் அசிஸ்டன்ட் போது இந்த இன்சூரன்ஸே இல்லைன்னா வந்து அரசாங்கமே கொடுக்குது, ஸ்டேட் கொடுக்குது அப்படின்னா, எய்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், உதவி புரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு கான்செப்ட். ஸோ பொதுவான கேரக்டர் அப்படின்னா சோசியல் அசிஸ்டன்ட் தான், திருப்பி திருப்பி அதை தான் நம்ம கொடுத்துருப்போம், ஒரு டீட்டெயிலாக ஒவ்வொன்றுத்துக்குமே கொடுத்துருப்போம். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கான்செப்ட் அப்படின்னாவே இப்போ சோசியல் செக்யூரிட்டி நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான், அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியல் வர வர அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், மணி ப்ராப்ளம்ஸ் வரும், ஒர்க்கிங் ஷிஃப்ட்லாம் வேரி ஆகிட்டே இருக்கும், ட்ரெடிஷ்னல் வேலையிலேருந்து நியூ கான்செப்டில் வரும், லேபர் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும், அவங்களோட எஜுகேஷன்லாம் அதிகமாக இருக்கும், ஹெல்த்து ஹவுசிங் ஸ்கீமு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடராக அந்த சோசியல் செக்யூரிட்டி இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து முகலாயல் பீரியட்லேருந்தே இருந்தது, அப்புறம் பிரிட்டிஷ் பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாகிடுது இல்லைங்களா, அதனாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். முகலாயல் பீரியட்னா அக்பர் ஷாஜகான் டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த ரிலீஜியஸ் கிராண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க, அசிஸ்டன்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் முதல் முதலாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1923 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. தற்போது வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து முதல் முதலாக ஏற்படுத்தப்பட்ட சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் வந்து சோசியல் செக்யூரிட்டி என்பது வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது டிஎஸ்பி டிபிஎஸ்பியில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் வந்து 38 வந்து ப்ரொமோட் த வெல்ஃபேர் மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் வந்து அதெல்லாமே சோசியல் செக்யூரிட்டி தான். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 38, 39, 39A இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் பே கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ஒர்க்கருக்கு ஹெல்த் சேஃப்டி சேஃப்கார்ட்லாம் பண்ணணும் போன்ற விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, லாஸ்ட் டைம் எக்ஸாமில் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஸோ வந்து ஸோ 2018 இந்த பாடப்பகுதியிலேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இந்த ஆர்டிக்கல் டிபிஎஸ்பியிலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 41 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரைட் டு ஒர்க் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது 42 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் மெட்டர்னிட்டி ரிலீஃப் பற்றி சொல்லுது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 43A வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 1976 கொண்டு வந்திருப்பாங்க. 51G வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் காம்பனி லிவிங் கிரியேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டூ இருக்கும்போது அதுமாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்வாயன்மெண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் சொன்னது மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎல்ஓலையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்கரன் லிஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லேபர் ரிலேட்டட் திங்ஸ் வந்து கன்கரன் லிஸ்ட்டில் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், அதை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட்னும் போது பார்த்தீங்கன்னா கிராண்ட் வந்து கொடுக்க எய்டு கொடுக்குறது தான் அந்த 248 ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த தவிர்த்து நிறைய இருக்குது நான் கொடுத்துருக்குறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி வந்து ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம். அதிகமாக சோசியல் செக்யூரிட்டி பார்த்தோம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் வந்து பீப்புள் வந்து அதிகமாக இருப்பாங்க. பொதுவாக வந்து கம்பெனியில் வேலை செய்யறவங்க விட கம்பெனியில் வேலை செய்யாதவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சுயதொழில் புரிவோர் இல்லை வேறு வேலைகள் செய்வோர் கம்பெனி தவிர்த்து ஒரு கட்டுப்பாடு அன்று இயங்குகின்ற ஒரு நிறுவனத்தை தான் நான் அன்ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டார்கெட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட் பண்ணி என்ஜிஓ மூலயமாக ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய ப்ரோக்ராம் கொடுத்து நிறைய பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதுக்காக தான் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்புச்சாரா
தொழிலாளர் நலவாரியத்தை, அதாவது தொழிலாளர் நலவாரின்னு சப்போர்ட் நம்ம வந்து வச்சிருக்கோம் அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்கு. ஸோ சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட், அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேனுவல் போர்ட்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பேஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி நரேகா ஆக்ட் 2005 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோசியல் செக்யூரிட்டி வந்து கொடுக்குது. 100 நாள் வந்து குறைந்தபட்சம் வேலை கொடுக்கணும். ஸோ மக்கள் வந்து வேலை இல்லாத அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஃபினான்சியலில் 100 நாள் கம்பல்சரி வேலை கொடுக்குன்றதுதான் இதனுடைய அன்ஸ்கில்டு ஒர்க்கர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா வேலை தெரிஞ்சவங்க கிடையாது, அதாவது படித்தவங்களுக்கு இல்லை, அன்ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்றதுதான் இங்கே முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அரசாங்கம் வந்து உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட்னும் போது நம்ம வந்து 1923 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவாக நம்ம எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். இது அசிஸ்டன்ட் கொடுக்குது, எஜுகேஷன் அசிஸ்டன்ட் கொடுக்குது, எம்ப்ளாய்மெண்ட்டு, சோசியல் அசிஸ்டன்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம இந்த வந்து சோசியல் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த இன்னொரு வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஆக்டும் ஒவ்வொரு ஸ்கீமும் நம்ம வந்து பிற்பகுதியில் பார்க்கலாம். ஸோ இதுதான் சோசியல் செக்யூரிட்டினா அசிஸ்டன்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த டைமில் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அவங்க வந்து டெத் ஆயிடுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிடுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குறது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம 1923 ஆக்ட் தவிர அடுத்து பிஎஃப் கொடுக்குறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் இருக்குது. ஸோ அடுத்து வந்து சோசியல் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் வருது. ஸோ அடுத்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வருது, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி இருக்குது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க அன்ஆர்கனைஸ் செக்டருக்காக, காம்பன்சேஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்காக இருக்குது, ஆக்குபேஷனல் சேஃப்டி எல்லாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம புதுசாக அதை மாற்றிருக்கிறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா அதான் பிஎஃப் ஆக்டில் வரும். ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த யூனிட் 9 வந்து வரும். ஸோ யூனிட் வந்து 9ல வந்து இந்த சோசியல் செக்யூரிட்டின்ற ஒரு விஷயம் வரும். நம்ம இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட்ன்ற கான்செப்டில் ஒரு 17 ஆக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த சோசியல் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆக்டும் டீட்டெயிலாக படித்தே போதுமானது. நம்ம இந்த புக்ஸ் மெட்டீரியல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தகவல் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் கான்செப்டை வந்து நான் சொல்லிட்டு அதுதான் கான்செப்ட் சோசியல் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அசிஸ்டன்ட் கொடுக்குறது தான், அந்த அசிஸ்டன்ட் வந்து அரசாங்கம் லேபருக்கு என்னென்ன அசிஸ்டன்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு 9 யூனிட்டில் இருக்கிற ஆக்ட் எல்லாமே சொல்லும். நம்ம ஒவ்வொரு ஆக்டும் படிச்சுட்டு கடைசியாக திருப்பி இந்த சோசியல் செக்யூரிட்டினா என்னன்னு படித்தோம்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ ஓவராலாக சொல்லியிருக்கோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டும் படிச்சுட்டு இந்த புக்ஸில் கொடுத்துருக்குற விஷயங்கள் படித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதாக வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எதனா டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம வேறு ஆக்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.